குழந்தைங்க இருக்கிற வரைக்கும் எப்போவுமே ஸ்கூல் இருக்கும், ஸ்கூல் இருக்கிற வரைக்கும் எப்போவுமே படிப்பு இருக்கும். படிப்பு படிப்பு படிப்புன்னு இருந்தால் குழந்தைகளுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களுக்கு பிடித்தது கேம்ஸ். அந்த கேம்ஸை அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரி மைண்ட் கேம்ஸாக கொடுத்தோன்னா அது ரொம்பவே மைண்ட் ப்ளோயிங் தான். இன்னைக்கு நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான 6 பிரைன் டெவலப்மெண்ட் கேம்ஸ். வாங்க நாமளும் குழந்தைங்க கூட விளையாடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். திஸ் இஸ் ரூஹி ஃப்ரம் வைப்ஸ் ஆஃப் ரூஹி ஷாஜி. என்னோடய சேனலுக்கு நீங்கள் நியூவாக இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான சைல்டு க்ரோத் சம்மந்தமான வீடியோஸ் நான் உங்களுக்காக மேக் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைண்ட் கேம்ஸ் அப்படிங்கிறது ஒரு லேர்னிங் ப்ராசஸ். குழந்தைய கவனிக்கவும் யோசிக்கவும் தூண்டும் ஒரு சிறந்த ஆயுதம் அப்படின்னா அது மைண்ட் கேம்ஸ் தான். நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நமக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வேணும். அதே நம்ம பிரெயின் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதுக்கு பிரெயின் எக்ஸசைஸ் வேணும். அந்த பிரெயின் எக்ஸசைஸ் தான் இந்த மைண்ட் கேம்ஸ். நான் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது 6 மைண்ட் கேம்ஸ். ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிள். நீங்கள் வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு இந்த கேம்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். கேம் நம்பர் 1, ஹிட்டன் திங்ஸ். வீட்டில் உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன பொருளெல்லாம் எடுத்து ஒரு டேபிள் மேலே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எல்லாமே குழந்தைங்களுக்கு தெரிஞ்ச பொருளாக இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த எல்லா திங்ஸையுமே ஜஸ்ட் 30 seconds மட்டும் குழந்தைங்கள பார்த்துக்க சொல்லுங்கள். அவங்க பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான க்வெஸ்சன்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். கேஜி லெவலாக இருந்தால் ஓரலாக மட்டும் கேளுங்க. அதே பெரிய பசங்களாக இருந்தாங்கன்னா ஒரு நோட்டும் பெண்ணும் கொடுத்துருங்க. எந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, நீங்கள் என்னென்ன பார்த்தீங்க, க்ரையான்ஸ் என்னென்ன கலரில் இருந்தது, எத்தனை ஸ்பூன்ஸ் மட்டும் அதில் நீங்கள் பார்த்தீங்க, உங்களுடைய ஸ்டேஷ்னரி ஐட்டம் என்னென்ன இருந்தது அப்படின்னு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். இல்லைன்னா போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி 2-3 திங்ஸ் மட்டும் எடுத்து மறைச்சி வச்சுக்கிட்டு இதில் முன்ன பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் எந்த திங்ஸ் எல்லாம் மிஸ் ஆகுதுன்னு கேட்கலாம். இந்த மாதிரியாக குழந்தைங்கிட்ட நம்ம ட்விஸ்ட் பண்ணி க்வெஸ்சன்ஸ் கேட்டு அதுக்கான ஆன்சரை வர வைக்கணும். குழந்தைய ரொம்ப யோசிக்க வைக்கணும். ஃபஸ்ட்டு 1 வாட்டி 2 வாட்டி அந்த குழந்தை மிஸ்டேக் பண்ணுவாள். 3rd time என்ன பண்ணுவோன்னா நல்லா கவனிக்க ஆரம்பிச்சிடுவான். என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குது, எத்தனை இருக்குது, ஸோ என்னென்ன கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே கவனிக்க ஆரம்பிச்சிடுவான். ஏன்னா நீங்கள் எந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்க போகிறீங்கன்னு அவனுக்கு தெரியாது. ஒவ்வொரு வாட்டி இந்த ப்ளே கொடுக்கும் போதும் நீங்கள் டிஃப்ரெண்ட் திங்ஸ் வச்சு பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் கேம் நம்பர் 2, ஃபன் வித் காயின்ஸ். இதுக்கு உங்களுக்கு தேவையானது 10-15 காயின்ஸ். காயின்ஸ் வந்து 1 ரூபி 2 ரூபி 5 ரூபீஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான காயின்ஸ் இருக்கணும். காயின்ஸ் நீங்கள் அரேஞ்ச் பண்ணும்போது ஒரே மாதிரி டெய்ல் சைடு இல்லைனா ஹெட் சைடு அரேஞ்ச் பண்ணாமல் 2 ஹெட்டு 2 டெய்ல் அந்த மாதிரி மாற்றி அரேஞ்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி 1 ரூபி 5 ரூபி 2 ரூபி அந்த மாதிரி நீங்கள் மாற்றி அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த குழந்தைய என்ன சொல்லுங்கள், 30 seconds மட்டும் பார்த்துக்க சொல்லுங்கள். பட் நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியக்கூடாது. குழந்தைங்கக்கிட்ட நீங்கள் க்வெஸ்சன்ஸ் கேட்கும்போது ஒரே மாதிரியான க்வெஸ்சன்ஸ் கேட்காமல் ஒவ்வொரு வாட்டியும் க்வெஸ்சனை ட்விஸ்ட் பண்ணி கேட்டு குழந்தைங்கள யோசிக்க வைக்கணும். எத்தனை காயின்ஸ் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எத்தனை 2 ரூபீஸ் காயின்ஸ் பார்த்தேன் அப்படின்னு கேட்கலாம். ஃபஸ்ட்டு ஹெட் இருந்ததா டெய்ல் இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஹெட் அண்ட் டெய்ல் ஆர்டர் எந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன்னு சொல்லி கேட்கலாம். இந்த மாதிரி மாற்றி க்வெஸ்சன்ஸ் கேட்கும் போது குழந்தையுடைய யோசிக்கும் திறன் அதிகரிக்கும். ஸோ இதனாலேயே என்ன பண்ணுவான்னா அவன் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிப்பான் ஒவ்வொரு விஷயத்தையும். கேம் நம்பர் 3, கலர்ஃபுல். இந்த கேமுக்கு தேவையானது பேப்பர் அண்ட் ஸ்கெச் பென்ஸ். இந்த கேம் அடிக்கடி கிளாஸ் ரூமில் குழந்தைங்களுக்கு ஆக்டிவிட்டியாக டீச்சர்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். இந்த கேமில் என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஸ்கெச் பென் வச்சு எல்லா கலர்ஸுமே நேம் எழுதணும். அந்த கலர்ஸ் நேம் ரைட் பண்ணும்போது சேம் கலரில் எழுதக்கூடாது. நான் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரீன் அப்படின்னு எழுதியிருக்கேன், பட் அது ரெட் கலரில் எழுதியிருக்கேன். ஆரேஞ்ச் அப்படின்னு எழுதியிருக்கேன், அது ப்ளூ கலரில் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் மாற்றி ரைட் பண்ணிக்கோங்க எல்லா கலர்ஸுமே. அந்த குழந்தைய ரீட் பண்ண சொல்லணும். அந்த குழந்தை ரீட் பண்ணும்போது க்ரீன் அப்படின்னு சொல்லாமல் அந்த க்ரீன் வந்து எந்த கலரில் எழுதியிருக்கோ அந்த கலரோட நேம் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், க்ரீன்கிறத ரெட்டுன்னு சொல்லணும், ஆரேஞ்சுக்கிறத ப்ளூன்னு சொல்லணும், பிளாக்ங்கிறத க்ரீன்னு சொல்லணும். இந்த மாதிரி அந்த குழந்தை நல்லா கவனித்து அந்த கலர்ஸை மட்டுமே சொல்லணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஃபன்னான கேம் தான் இது. நெக்ஸ்ட்டு கேம் நம்பர் 4, ஷெல் டேபிள். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்கெச் பென் எடுத்து
50 பாக்ஸஸ் போட்டுட்டு நம்பர் 1 to 50 வரைக்கும் மாற்றி மாற்றி ஷஃபில் பண்ணி ரைட் பண்ணிக்கோங்க. 30 seconds மட்டும் கொடுங்க. அசன்டிங் ஆர்டர் 1, 2, 3 சொல்லி நம்பர்ஸை சர்க்கிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். 30 seconds குழந்தைங்க எத்தனை சர்க்கிள் பண்ணுறாங்களோ அத்தனை மார்க் கொடுத்து அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாட்டியும் பாக்ஸ் போட்டு ரைட் பண்ணுறதுக்கு டைம் இல்லைனா இந்த மாதிரி ஷெல் டேபிள் நிறைய அவங்களுக்கு கூகுளில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் மொபைலில் கூட இந்த கேம் கொடுக்கலாம். உங்கள் மொபைல் ஃபோனோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு ஷெல் டேபிள் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா நிறைய ஷெல் டேபிள்ஸ் உங்கள் கண்ணு முன்னாடியே வரும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷெல் டேபிள் என்ன பண்ணலான்னா சேவ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் கிடைக்கும். நீங்கள் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக அந்த பிக்சர்ஸ் எல்லாமே உங்களுடைய கேலரியில் போய் செட் ஆகிடும். இப்போ எப்படி கேம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்னா உங்களுடைய கேலரிக்கு போயிட்டு எந்த இமேஜ் குழந்தைக்கு கொடுக்க போகிறீங்களோ அந்த இமேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பென்சில் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் உங்களுக்கு எடிட் ஆப்ஷனில் போயிடும். உள்ளேயும் உங்களுக்கு இன்னொரு பென்சில் ஆப்ஷன் இருக்கும், அதை டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் கிடைக்கும். எந்த கலர் வேணுமோ அந்த கலரை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோனை குழந்தைகிட்ட கொடுத்துருங்க. அவங்கள 1 to 30 வரைக்கும் நம்பர்ஸை சர்க்கிள் பண்ண சொல்லுங்கள். டைமிங்கும் 30 seconds செட் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஈஸியான, இன்ட்ரெஸ்டிங்கான, சிம்பிளான கேம் இது. இதே மாதிரி ஷெல் டேபிள் உங்களுக்கு ஆல்ஃபாபெட்ஸ்லேயும் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி குழந்தைங்களை A to Z சர்க்கிள் பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரியான ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸை கொடுத்துட்டே இருங்க. கேம் நம்பர் 5, திங்க் வித் சீனரி. இதுக்கு தேவையானது நிறைய இமேஜஸ். இந்த இமேஜஸ் நீங்கள் எப்படி எடுக்கலான்னா கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு நேச்சுரல் சீனரி இமேஜஸ் கிளிப் ஆர்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய இமேஜஸ் வரும். இந்த இமேஜஸ் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்கள் கேலரிக்கு போயிடும். நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா உங்கள் கேலரிக்கு போயிட்டு அந்த இமேஜஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் டிஃப்ரெண்ட் டைப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். ஃபஸ்ட்டு 30 seconds அந்த குழந்தை இந்த பிக்சர் பார்த்துக்க சொல்லுங்கள். எத்தனை அனிமல்ஸ் பார்த்தீங்க, என்னென்ன அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க, என்ன பேர்ட் அங்கே இருந்தது, வாட்டர் நியர்பையாக எந்த அனிமல் இருந்தது, லெஃப்ட் சைடு எந்த பேர்ட் இருந்தது, அங்கே ஸ்னேக் இருந்ததா இல்லையா, இந்த மாதிரி நிறைய விதமான க்வெஸ்சன்ஸ் நீங்கள் குழந்தைகிட்ட ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். சின்ன குழந்தையாக இருந்தால் நீங்கள் ஓரலாக கேட்கலாம். அதே பெரிய பசங்களாக இருந்தாங்கன்னா நீங்கள் ரைட் பண்ண சொல்லலாம். கேம் நம்பர் 6, ப்ளே வித் ஆல்ஃபபெட்ஸ். இந்த கேம் நீங்கள் ப்ரைமரி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்கக்கிட்ட ஒரு பேப்பரும் பென்னும் கொடுத்துட்டு ஏதாவது ஒரே ஒரு லெட்டர் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லெட்டர் இல்லாத வேர்ட்ஸ் 10 words ஃப்ரேம் பண்ணி ரைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், லெட்டர் ஏ கொடுத்துட்டு ஏ மட்டும் லெட்டர் வராத மாதிரியான 10 words எழுத சொல்லுங்கள். நம்பர் நேம்ஸ் 1 to 100 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே ஏங்கிற லெட்டரே வராது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு லெட்டராக நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுடைய பிரெயின் நல்லா ஷார்ப் ஆகும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங், என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஃபன்னான 6 games நான் கொடுத்துருக்கேன். கண்டினியூஸாக ஒரே கேம் குழந்தைங்களுக்கு கொடுக்காம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கேமுன்னு ஃபாலோ பண்ணி 6 days 6 games கொடுங்க. 7th day Sunday ஒரு நாள் ஹாலிடே கொடுத்துருங்க. 3 months வரைக்கும் நீங்கள் இந்த கேம்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா குழந்தைங்கக்கிட்ட நல்ல சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். நல்லா யோசிக்கும் திறனும் கவனிக்கும் திறனும் அவங்ககிட்ட அதிகமாகும். இந்த கேம்ஸில் நல்ல ஒரு பிரெயின் ஆக்டிவேட்டராக செயல்படும். பிரெயின் எக்ஸசைஸ் நடக்கிறது மட்டும் இல்லாமல் மைண்டுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனும் இந்த மைண்ட் கேம்ஸால் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நல்ல விஷயங்களை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக நீங்கள் என்ன சேரப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் கொடுக்கலாம். என்னோடய சேனலுக்கு நீங்கள் நியூவாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் சைல்ட் க்ரோத் சம்மந்தமான வீடியோஸ் நான் உங்களுக்காக மேக் பண்ணிகிட்ருக்கேன். திரும்ப ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் ரூஹி. பை பை. டேக் கேர். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.